ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதியாரோட சிறப்பு பெயருக்கான ஷார்ட்கட் எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி புலவர்கள் ஆசிரியர்கள் அவங்களுக்கான சிறப்பு பெயரோட ஷார்ட்கட்லாம் வந்து கேட்பாங்க பாரதியார் வந்து ரொம்ப சிம்பிள் தான் அவர் பெயருக்கு பின்னால் கவி அப்படிங்கிற மாதிரி நிறைய சிறப்பு பெயரில் வந்து முடியும் நீங்கள் அதை வச்சா ஈஸியாக போட்டுடலாம் மகாகவி அமரக்கவி தேசிய கவி விடுதலை கவி கவி ஸோ அப்போ கவி 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 அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னாலே வந்து பாரதியார் தான் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இது போக வந்து பாரதியாரோட பாட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே வந்து முன்னேறி போகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும் அப்போது முன்னேறி போகிற மாதிரி இருக்கும் முன்னெறி புலவன் அப்படிம்பாங்க அவருக்கு ஸோ இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா முன்னெறி புலவன் அதுக்கப்புறம் வந்து தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படிம்பாங்க தமிழ் புது கவிதையின் தந்தை ஸோ வந்து தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி தற்காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ தற்காலம் அப்படின்னா இந்த காலம் இந்த காலம் அப்படின்னாலே வந்து ஒரு புதுமையான காலம் அப்படி தானே ஸோ அப்போ வந்து தமிழ் புது கவிதையோட தந்தை அவர் தான் அப்படிங்க ரெண்டே லிங்க் பண்ணிக்கோங்க தற்காலம் புது கவிதை ஸோ இப்போ தற்காலம் அப்படின்னாலே புதுமையான காலம் அப்போ தற்காலம் புது கவிதை ரெண்டுமே வந்து அவரோட சிறப்பு பெயர் தான் வரும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பாட்டுக்குறு புலவன் பாரதி அப்படிம்பாங்க ஸோ பேர்லயே இருக்கு பாட்டுக்குறு புலவன் பாரதி நம்ம வந்து நீச்சிக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கான எல்லா ஷார்ட்கட்டையும் ஷார்ட்கட் பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சி அந்த பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் உங்களுக்கு மற்ற வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்கு அதை பார்க்கல அப்படின்னா அதுவும் பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ அடுத்து எப்படி பார்ப்போம்